சரி, வேலை நடக்கட்டும். அப்பாடா, தப்பிச்சோம். அப்புறம் என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்காக உங்க எல்லாருக்கும் டிரெஸ்ஸும் ஜுவல்ஸும் வாங்கி சிவா சார் உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு, அதான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இதெல்லாம் எதுக்கு தம்பி? வேண்டாம் தம்பி, சும்மா வாங்கிக்கோங்க ஐயா. இது சிவா சார் நடத்தி வைக்கிற கல்யாணம், அவரை வெளியெல்லாம் பாக்காதீங்க, வாங்கிக்கோங்க சார். மாமா, அவர் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கிக்கோங்க மாமா. சரி, வாங்கிக்கோங்க ஐயா. இத நீங்க வாங்கிக்கலன்னா சிவா சார் மனசு கஷ்டப்படும், பரவாயில்லைங்களா? ஐயா, வேண்டாம் தம்பி, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கானே பாத்து சொல்லுங்க ஐயா. மாமா, என்கிட்ட கொடுங்க. தீபாவை வெளிய கொண்டு வரத நான் உள்ள வந்திருக்கேன். என்ன, யாரும் எதுவும் பேச மாட்டீங்க? தீபா எங்க? அவ கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. என்னங்க, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்கு கோயிலுக்குலாம் போனோம்? வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல தம்பி, வீட்லயே இருக்க போர் அடிக்குதுன்னு கோவிலுக்கு போயிருக்கா. சீக்கிரம் வந்துருவா. சரிங்கம்மா, தீபா கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சிவா சார் வாங்கி கொடுத்த புடவை நகை எல்லாத்தையும் அவங்கிட்டயும் காட்டிருங்க. சரிங்கம்மா, அப்ப வரமா. சரிங்க. அப்பாடா, போயிட்டான். ஹலோ, என்ன கதிர், போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சா? சக்சஸ் தான். நீ சொன்ன மாதிரியே நகைகளை கொண்டு போய் தீபா வீட்டுல மறைச்சு வச்சாச்சு. எங்க மறைச்சு வச்ச? அவங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற அரிசி டின்னுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. யாரும் அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியாது. கதிர், நீங்க மறைச்சு வச்சத யாரும் பாக்கலையே? இல்ல இல்ல, யாரும் பாக்கல. ஆனா கடைசி நேரத்துல அந்த ராஜு அங்க வந்துட்டான். என்ன சொல்ற, ராஜு அங்க வந்தானா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? அவன் தீபாவோட கல்யாணத்துக்கு துணிமணி நகைங்கெல்லாம் குடுக்கறதுக்காக அவன் அங்க வந்திருக்கான். அவன் உங்களை பாத்துடலையே? அவன் பாத்துட்டான். இருந்தாலும் நல்ல வேலை நாங்க சமாளிச்சிட்டோம். என்னடா குழப்பற, கொஞ்சம் விளக்கமாதான் சொல்லு. இல்ல நட்சத்திரா, நாங்க அங்க டெக்கரேஷன் வேலைய பாத்துட்டு இருந்தோம். அந்த சிவாவோட ஆளு ராஜு அங்க வந்துட்டான். போச்சு, நாம மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சேன். நல்ல வேலை அவன் எங்கள சிவா அனுப்பி வச்ச ஆளு நினைச்சு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறமா தான் எனக்கு உசிரே வந்துச்சு. சரி சரி, இதுக்கு மேல நம்ம பிளான தள்ளி போட வேண்டாம். நம்ம உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதனால நீ உடனே அங்கிருந்து கிளம்பிடு. சரி நட்சத்திரா, நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே கிளம்பிடுறேன். நீ ஆக வேண்டியதை பாரு. சரி கதிர், நான் வச்சிடறேன். சரி, ஏன் அமைதியா இருக்கீங்க? தயங்காம சொல்லுங்க. நகைகள்லாம் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? என்ன சரி சொல்லுங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அம்மா, எல்லாம் டூப்ளிகேட் நகைங்கம்மா. சரி, நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இந்த நகை எல்லாம் டூப்ளிகேட்டா? அம்மா, 30 வருஷமா இந்த தொழில இருக்கம்மா, நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்துட்டேன். எல்லாமே போலி நகை தான். அப்ப நான் வரமா? வரேன் சார்.
நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது டூப்ளிகேட் நகை தானே. நீங்க தான் யாரும் நம்பவே இல்ல. ஆச்சாரியும் இப்ப அதான் சொல்லிட்டு போறாரு. மா, ரூம்ல பத்திரமா இருந்த நகைங்க எப்படி டூப்ளிகேட்டா மாறி போயிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க வாங்குறப்போ ஒரிஜினல் நகையா தான் இருந்திருக்கும். அப்புறம் தான் யாரோ இந்த ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துட்டு இந்த டூப்ளிகேட் நகைய வச்சிருக்கணும். ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. இத யாரு பிளான் பண்ணிதான் மாத்தி வச்சிருக்கணும்? அப்படின்னா அது யாரு? இவ்வளவு பெரிய வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு போறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லையே. இல்ல நாச்சியா, இத நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல போலீஸ் இங்க வர சொல்லி விசாரிக்கணும். இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியணும் இல்ல? ஆமா, இத சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். சொல்லுங்க மேடம், ஏதோ நகை திருடு போயிட்டதா உங்க மருமக போன்ல சொன்னாங்க. ஆமா சார், 200 பவுன் நகைங்க காணாம போயிடுச்சு. வீட்டுல இருந்த ஒரிஜினல் நகையெல்லாம் திருடிட்டு யாரோ டூப்ளிகேட் நகைங்களை எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அது யாரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சார். இது டூப்ளிகேட் நகைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். நாங்க நகை கடை வச்சிருக்கிறதுனால ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன் சார். அம்மா, அப்ப நீங்க யாருமா? சார், இவங்க எனக்கு மருமகளா வரப்போற நட்சத்திராவோட சித்தி சார். ஓ, இவதான் நட்சத்திரா. வணக்கம் சார். மேடம், உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு அப்படி யார் மேலயும் சந்தேகம் இல்ல சார். சரி, ரீசெண்டா உங்க வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தாங்களா? நீங்க சொல்ற அந்த அம்மா யாருமா? சார், நேத்து எங்க வீட்டுக்கு தீபான்னு ஒரு பொண்ணோட அம்மா கல்யாண பத்திரிக்கை குடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நாங்கதான் கோயிலுக்கு போயிருந்தோம். வீட்டுல இருந்தும் மீனாட்சி அக்கா மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்ல. பத்திரிக்கை வைக்கிற சாக்குல அவங்க மீனாட்சி அக்காவை ஏமாத்திட்டு நகைகளை திருடிட்டு போயிருக்கலாம். போறப்ப அவங்க கையில பை இருந்துச்சு சார், அதுல நகைகளை அவங்க வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம் சார். சார், அவங்க பத்திரிக்கை மட்டும்தான் சார் கொடுக்க வந்தாங்க. வந்தவங்க வேற எங்கயும் போகல, என்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கையில இருந்த பையன் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்த பையன் சார். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசிருப்பாங்க, அதுக்குள்ள இவங்கள கோயில இருந்து வந்துட்டாங்க. இல்ல சார், எனக்கு அவங்க மேலதான் டவுட் இருக்கு. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நாங்க வாங்கி வச்சிருந்த நகைய திருடிட்டு போயிருக்கலாம்ல. கார்த்திக் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு கீழே வராத.
பாப்போம். சார், இவங்களை இப்படி சாஃப்டா விசாரிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிங்க சார். யோ, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், திருடல திருடலன்னு அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்க. நீ தான் திருடன ஒத்துக்கையா? ஒத்துக்கோ. இன்ஸ்பெக்டர், கையெடுங்க. நாங்க எடுக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயா உண்மையா ஒத்துக்கிட்டேன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்போம். சார், நாங்க நகையை திருடல. சொன்னா கேளுங்க சார், நாங்க நகையை திருடவே இல்லை. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பெரியவர்கிட்ட கூட பார்க்க மாட்டேன். தீபா, நீ எவ்வளவு நாள் கார்த்தி ரூம்ல தான் இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி ட்ரை பண்ணியும் ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப இவங்களோட வந்து நீயும் மாட்டிக்கிட்டியா? இவ்வளவு நாள் நீ எங்க வீட்டுல தான் இருந்தியா? ஐஸ்வர்யா, உங்க அண்ணி எல்லாரும் நீ இங்க இருக்கிறதா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமாமா, நான் இத்தனை நாள் இந்த வீட்டுல கார்த்திக் சார் ரூம்ல தான் பாத்தீங்களா, இவ வாயாலேயே உண்மை வருது. அன்னைக்கு நைட்டு நான் தண்ணி குடிக்க வந்தப்போ இவளை பார்த்ததா சொன்னல, நீங்க தான் யாரும் என்ன நம்பல. அப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இவ இங்க இருக்கிறத ப்ரூவ் பண்ண பார்த்த, ஆனா முடியல. இப்ப மாட்டிக்கிட்டா. சொல்லடி, எதுக்கு என் பையன் ரூம்ல தங்கின? சொல்லுன்றல்ல. இல்லம்மா, அந்த துரையால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கார்த்திக் சார் அவர் கூடவே என்ன தங்க சொன்னாரு. வேற வழி இல்லாம தான் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். அடச்சி வாய் மூடு.
என்னமாமா, அத்தை மேல திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்களே, இவங்களே என்ன சொன்னாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, இனிமே எதுவும் வேணாம், வா போலாம். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தோட எந்த ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு சொன்னல, நீங்களா தான் கேக்கல. இப்ப பாருங்க எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோன்னு. அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது மாமா, உள்ள போய் நாக்கு புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வர. வேண்டாம் அண்ணி, பட்டதெல்லாம் போதும், வாங்க போலாம். ஆமா மைதிலி, புதுசா எந்த பிரச்சனையும் வேண்டாம், வா போலாம். மைதிலி சொன்னா கேளு, வா போலாம். நீங்க இப்படி செய்வீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? நீயும் இப்படி பண்ணுவேனே, நானும் எதிர்பார்க்கலப்பா. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதெல்லாமே பொய்யாக்கிட்டியே. நான் செஞ்சதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோட தான். அந்த தீபா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, துரை அவங்க காட்டி கொடுக்க போய் தான் இன்னைக்கு நம்ம கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இல்லனா நமக்கு பெரிய லாஸ் ஆயிருக்குமா, நம்ம கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, என் உயிரை காப்பாத்திருக்காங்க, நம்ம வீட்டு பசங்க உயிரையும் காப்பாத்திருக்காங்க. சரிப்பா, இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி அவளை நல்லவன்னு சொல்லுவ? அது மட்டும் இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கண் பார்வை பாதிச்சதுல அப்ப பூக்காரி மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? தீபா தான். அவங்க நகையை திருடினது மட்டும் சரியா? அவங்க திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. தீபாவோட ஃபேமிலி கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன கார்த்தி இவ்ளோ வெகுளியா இருக்கீங்க? அவங்க வந்து தங்கினது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம அசந்த சமயமா பார்த்து நகைகளை எல்லாம் திருடி அவங்க அம்மாவை பத்திரிக்கை வைக்கிற சாக்குல இங்க வர வச்சு அவங்க கிட்ட நகைய கொடுத்து விட்டுருக்கா. இப்ப மாட்டிக்கிட்டதும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. தீபா திருடினது நீங்க பாத்தீங்களா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரிப்பா, அவ திருடலனா நம்ம நகை எப்படி அவங்க வீட்டுக்கு போச்சு? தீபா மேல பழி போடுறதுக்காக நகை எடுத்துட்டு போய் யாராவது அவங்க வீட்டுல வச்சிருக்கலாம்ல? என்ன நம்ம பண்ணத கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றோம். அப்படி யாருப்பா பண்ணிருப்பாங்க, நீயே சொல்லு. அதான் கண்டுபிடிக்கணும். சில உண்மைகளை சொல்லணுமா? தீபா என் ரூம்ல இருக்கிறத யாரோ தெரிஞ்சுகிட்டு என் ரூம்ல செல்போன் வச்சு நாங்க அங்க இருக்கிறத படம் பிடிச்சு உங்ககிட்ட காட்ட ட்ரை பண்ணாங்க, ஆனா அது நடக்கல. நிலவு பூஜை அப்ப பாம்பு எப்படி வந்துச்சு? மாடியில இருக்க என் ரூம் வரைக்கும் அந்த பாம்பு வந்துச்சுமா? இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. நான் பெங்களூருக்கு தீபாவோட போனது யாருக்குமே தெரியாது, ஆனா அந்த துரைக்கு தெரிஞ்சு பெங்களூர் வரைக்கும் எங்களை துரத்திட்டு வந்தான். அதுவும் யாரோ சொல்லிதான் வந்திருக்கான், இல்லனா இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தர் தொடர்ந்து என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறமா. என்னது இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மள கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே, இனிமேல் இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்க மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் எனக்கு எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கோ அந்த மாதிரி தீபாவோட குடும்பத்து மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. அவங்க கண்டிப்பா நகையை திருடி இருக்க மாட்டாங்க, இது யாரும் செஞ்ச சதியில தான் மாட்டியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள அவமானப்படுத்தினதுக்கு நான் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வரமா. கார்த்திக் நில்லுங்க.
அத்து, நீங்க இவ்ளோ அப்செட்டா இருக்கிறத பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீபா தான். இவ்வளவு நாள கார்த்தி ரூம்ல இருந்துகிட்டு அவர் எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பேச்சுக்கு எப்பவுமே மறு பேச்சு பேசாதவரு இன்னைக்கு எதிர்த்து பேசுறாருனா அதுக்கு அவதான் காரணம். உங்களை மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவளுக்காக எதிர்த்து பேசுற அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்கா. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அவன் நமக்கு நம்ம கம்பெனிக்கு நல்லது செஞ்சதெல்லாம் ஒரு டிராமா தான். இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக அவ போட்ட வேஷம் தான் இது எல்லாம். அத நம்ம எல்லாரும் புரிஞ்சுகிட்டாலும் கார்த்திக் புரிஞ்சுக்காம இருக்கிறதுதான் வருத்தமா இருக்கு. அதோட அவ இன்னும் நல்லவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம யார் சொல்லியும் கேட்காம அவ வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க போயிருக்காரு. அந்த அளவுக்கு அவளை அவ என்னமோ பண்ணி வச்சிருக்கா. சரியான சாகசக்காரி தான் அவ. அத்த, அவ இவ்ளோ நாளா கார்த்தியோட ரூம்ல இருந்தத நினைச்சா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் கார்த்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன். அவரு உங்க வளர்ப்பு, அதனால எந்த தப்புமே கார்த்தி பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த தீபா ரொம்பவே டேஞ்சரானவதான். என்னையே உங்ககிட்ட கெட்டவளா காட்ட ட்ரை பண்ணவதானே, ஆனா அது நடக்காம போச்சு. அப்போ நீங்க எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தீங்க, இப்பவும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன விஷயம் தம்பி? பெங்களூர்ல தீபாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ நட்சத்திரோட ஃப்ரெண்ட் அந்த பையன் தீபாக்கு விஷஊசி போட்டு கொல்ல பார்த்தான். கடைசி நேரத்துல போய் நான் காப்பாத்திட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க, அமைதிக்கு தீபாவை கொல்ல பார்த்தான்? அதான் நீ எனக்கும் புரியல. அவன் பெங்களூருக்கே வந்து தீபாவை கொல்ற அளவுக்கு என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தர சொல்லி தீபாவை கொல்ல வந்திருப்பானோ? இல்ல, நீ அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. தர ஆள வச்சு கொல்ற மாதிரி இருந்தா அவனும் எதுக்கு பெங்களூருக்கு வரணும்? இந்த குல முயற்சிக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிற மாதிரியே மனசுக்கு படுது. அப்படியா சொல்றீங்க? இப்ப கூட நம்ம வீட்டுல காணாம போன நகைங்க எப்படி தீபா வீட்டுக்கு போச்சு? இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க? தீபாவை இதுல எப்படியாவது சிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்க? அப்போ துறைய தவிர தீபாக்கு வேற ஒருத்தராலையும் ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நீ
நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த டூப்ளிகேட் நகைலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். இந்தங்க. நேத்து எங்க வீட்டுல நடந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ நானும் இருந்தேன். உங்க மேல வீணா பழி போட்டத என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா அந்த இடத்துல நான் சொல்றது கேக்குற மனநிலைமையில யாருமே இல்ல. அதனால என்னால எதுவும் செய்ய முடியல. சரி விடுமா, நடந்து முடிஞ்சதை பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கு. என்ன செய்யறது? சரி, நீ எதுக்குமா வந்திருக்க அத சொல்லு. அம்மா மைத்திலி வீட்டுல இல்லல்ல? இல்ல, கடைக்கு போயிருக்கா. வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. தீபா எங்கம்மா காணும்? ரூம்லதான் இருக்கா. தீபா, தீபா, வாங்கக்கா. சாரி தீபா, நேத்து எதேதோ நடந்து போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. அங்க என்னால எதுவும் பண்ண முடியல. அக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? விடுங்கக்கா. அக்கா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இது தெரிஞ்சா உங்களை அபிராமி அம்மா திட்டுவாங்கல்ல? இல்ல தீபா, அத்தை தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவங்கதான் இன்னைக்கு அனுப்பி உன்னை கோவில் கூட்டிட்டு வர சொன்னாங்க. வேண்டாமா, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்குவோம். தீபா எங்கேயும் வரமாட்டா. அப்பா, தீபாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அத்தை இவகிட்ட மன்னிப்பு கேட்கதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இல்லம்மா, அவங்க எதுவும் மன்னிப்பு கேட்க வேணாம். நாங்க தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும், எங்களை விட்டுருங்க. அந்த கடவுளுக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சான்னு. அது போதுமா எங்களுக்கு? இல்லப்பா, கார்த்திக் தம்பிதான் உங்களுக்காகவும் தீபாக்காகவும் பேசி அத்தையை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காரு. அதனால மறுக்காம தீபாவை கூட அனுப்பி வைங்கப்பா. இல்லம்மா, இது சரியா வராது. அப்பா, கார்த்திக் சார் நம்மளுக்காக தான் பேசிருக்காரு. அவர் பேச்சுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்ல. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணி வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம்.